துணியில் போட்டு வெட்டுறது எப்படிங்கிறத பாருங்கள். ஒரிஜினல் துணியில் நம்ம போட்டு வெட்டுறோம். உயரம் 36 கரெக்டாக வச்சுங்க, 36 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. 36 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி மேலே ஒரு 6-5 தையல் வச்சுங்க. தையல் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங்கை கொண்டு போய் ஃபிட் பண்ணிடுங்க. ஃபிட் பண்ணிட்டு கரெக்டாக இதுக்கு மேலே நம்ம வந்து கரெக்டாக இங்கே வச்சிட்டோம். இப்போ இதில் வெட்ட போகிறோம், லைனிங்கில் வெட்ட போகிறோம். கீழே பார்டர் இப்போ ஒரிஜினல் துணி வெட்டிட்டோம், கீழே பார்டர் இருக்கு, பார்டருக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டிட்டோம். இப்போ கை வெட்டப்போம். கீழே பார்டர், கைக்கும் பார்டர் வருதா கண்டுபிடிக்கும். கைக்கு பார்டர் வந்துட்டா கைக்கு பார்டர் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். கையிலையும் பார்டர் வச்சிட்டோம். இப்போ ஒரிஜினல் துணியில் பார்த்தீங்கன்னா கைக்கும் பார்டரு, ஃப்ரண்ட்லேயும் பார்டரு, இது மாதிரி நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டும் சுடிதாருடைய டிராயிங்கு. துணியில் வெட்டுவதை எல்லாரும் பாருங்கள். இப்போ ஒரிஜினல் துணியில் வெட்டுறோம், சுடிதார் ஒரிஜினல் துணி போட்டோம். இப்போ உயரத்தை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. உயரம் வந்து 36. இங்கே ஒரு கோடு போட்டுங்க, கரெக்டாக ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டு கரெக்டாக ஒரிஞ்சு மார்க் பண்ணிக்கங்க. தைக்கிறது அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு கரெக்டாக வெட்டிக்கோங்க, சமமாக வெட்டிங்க. லைட்டாக கிராஸ் கிராஸாக போடுங்க, அப்போ தான் வந்து மேலே சுடிதார் வந்து மேல் பக்கம் வரும். இப்போ உயரம் 36 வைங்க, 36 மார்க் பண்ணிட்டோம். தையலுக்காக 6-5 மேலே வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ லைனிங் துணி எடுத்து மேலே வைங்க. லைனிங் துணியை அழகாக கொண்டு அப்படியே மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு வெட்டிடுங்க. உயரம் வந்து நம்ம 36 கரெக்டாக இருக்கணும், இருந்தால் சிறப்பு. மடித்து தைக்கும்போது கரெக்டாக வந்துடும். 36 இங்கேருந்து இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கங்க. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். 36 இருக்கா? இருக்குது, எல்லாமே இருக்குது, உயரம் இருக்குது. இப்போ இன்னமேல் தான் என்ன பண்ணணும், ஒரிஜினல் உள்ள அளவை கண்டுபிடிச்ச பிறகு நீங்கள் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ வெட்ட போகிறோம். உயரம் சரியாக வெட்டிட்டோம். உயரம் வந்து பர்ஃபெக்டாக 36 என்ன அளவோ அந்த அளவுகளை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒரு புள்ளி கூட வச்சு மேலே வெட்டிங்க. வச்சுட்டோம். இப்போ பாடி கரெக்டாக லைனிங் துணி வச்சு வெட்டிட்டோம். இப்போ கை வெட்ட போகிறோம். கை கை இப்படி வச்சிட்டோம். கை நம்ம வெட்டிட்டோம். கையை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வச்சிட்டோம். கை கரெக்டாக இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி நம்ம வெட்டிட்டோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும், வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது பாடியும் நம்ம இந்தளவுக்கு லைனிங் துணியில் வெட்டிட்டோம், ஒரிஜினல் துணியில் வெட்டியிருக்கோம். அதுவும் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பான முறை இருக்குது. இது பிடித்தாருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. வாருங்கள் அடுத்த வீடியோ வரை காத்திருங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தயலகம், வளர்க தயல்கலை.
இப்போ வந்து ஒரிஜினல் துணியில் போட்டு வெட்டுவதை பாருங்கள். ஒரிஜினல் துணியில் நம்ம போட்டு வெட்டுறோம். உயரம் 36. முப்பத்தாறு கரெக்டாக இருக்குது, எந்த வித மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம வெட்ட போகிறோம். கீழே பார்டர் வச்சு அழகாக சுனிதார் வந்து எப்படி வந்து லைனிங் இல்லை, எக்ஸ்ட்ரா வச்சு தான் வெட்டணும். லைனிங் கம்மியாக இருக்கும், ஒரிஜினல் துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து சுடிதார் தைக்கும் போது லென்த்து கூட கிடைக்கும். இப்போ கை வெட்டப்போ கை பார்டர் பாருங்க, கையிலையும் பார்டர் வச்சுருக்கோம், கீழேயும் பார்டர் வச்சுருக்கோம், உயரம் கரெக்டாக வச்சு தைச்சிட்டோம். இது மாதிரி தான் ஒரிஜினல் துணியை நீங்கள் கரெக்டாக வெட்டணும், வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது இப்போ ஒவ்வொரு சுடிதார், இது ஒரு சுடிதார், மூணு சுடிதார், இது ஒரு ரெண்டு சுடிதார், மூணு சுடிதார் வந்து ஒரே கஸ்டமருக்கு நம்ம வெட்டியிருக்கோம். வெட்டதை எல்லோரும் பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்க. நன்றி, வணக்கம்.